ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, ரெட்மி டிவைஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு எம்ஐயூஐ 9 அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த எம்ஐயூஐ 9 அப்டேட்லேயே வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்னு பார்த்தீங்கன்னா 9.5. இந்த 9.5 வெர்ஷனில் என்னென்ன புது புது அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளுடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோன்னே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிவ் அவே வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டுருக்குறோம். அதுக்கு நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலை. ஃப்ரெண்ட்ஸ், எம்ஐயூஐ 9.5 அப்டேட் இன்னும் உங்களுக்கு வரலைன்னா உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்தோன்னுமே பார்த்தீங்கன்னா எபோட் ஃபோன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் கொடுத்துக்குங்க. அதை கிளிக் கொடுத்தோன்னே மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் கொடுத்துக்குங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக செக் ஆக ஆரம்பிச்சிடும். செக் ஆகி இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 9.5.4 அப்படிங்கிற ஒரு வெர்ஷனில் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இதுதான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன், இதுக்கு மேலே இன்னும் எதுவும் ரிலீஸ் பண்ணல. ஸோ அது வந்து நோ அப்டேட் அவைலபிள்னு காட்டுது. இதுவே நீங்கள் வந்து 9.2 9.1 அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த அப்டேட் இருக்கிற மாதிரி காமிக்கும். நீங்கள் வந்து கீழே அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நான் சொல்கிற ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 9.5 தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில வெர்ஷன் 9.2லையும் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்க, 9.5லையும் எனேபிள் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ரெண்டே கலந்து காமனாக வந்து இன்றைக்கி நம்ம பார்ப்போம். வாங்க என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1 time டேட்டா லிமிட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் கொடுத்துங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க, அதை ஆன் பண்ணிவிட்டு இங்கே கீழே சைஸுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. அந்த சைஸுங்கிறது கொடுத்தீங்கன்னா 50, 100, 150, 200 MB, அதுக்கப்புறம் நீங்கள் வேணுனாலும் கஸ்டம் அப்படின்னு கொடுத்து நீங்கள் எவ்வளோ MB வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணுறீங்க, இதில் நீங்கள் ஒரு சைஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் வரைக்கும் தான் அவருனால வந்து உங்களோட இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டர்நெட் வந்து ஃபெசிலிட்டி வந்து கட் ஆயிரும். இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனு. அது இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 50 MB வந்து லிமிட் கொடுத்துக்கிறீங்க, கொடுத்துக்கிட்டு ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டை வந்து ஆன் பண்ணுறீங்க. இப்போ 50 MB வந்து அவர் கன்சியூம் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து தனியாகவே செட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து வென் எக்ஸீடட் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் கொடுங்க. அது கிளிக் கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும், டேர்ன் ஆஃப் அண்டு நோட்டிஃபை அப்படின்னு. அதாவது அவர் அந்த 50 MB கம்ப்ளீட் பண்ணோன்னே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துட்டு ஹாட்ஸ்பாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிடு அப்படிங்கிற ஆப்ஷன் தான் ஃபஸ்ட் ஆப்ஷனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்களா ஒன்லி நோட்டிஃபை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து 50 MB யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் காமிக்கும், நீங்கள் கொடுத்த லிமிட்டுக்கு மேலே உங்கள் ஃப்ரெண்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் காமிக்கிறது தான் செகண்ட் ஆப்ஷனு. இது ஒரு நல்ல அப்டேட்னே சொல்லலாம் எம்ஐயூஐ 9.5. நெக்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, இப்போ நீங்கள் வந்து மொபைலை வந்து லாக் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பவர் பட்டன் அமுத்தாமையே உங்களோட மொபைலை வந்து அன்லாக் அதாவது ஆன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்குங்க. டிஸ்பிளேங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வந்து டபுள் டேப் டு வேக் அப்படின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் உங்கள் ஃபோனை வந்து பவர் பட்டன் அமுத்தி தான் வந்து ஆன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸ்க்ரீனில் எந்த இடத்துல நீங்கள் வந்து 2 தடவை டச் பண்ணிங்கனாலும் மொபைல் வந்து ஆன் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் வந்து லாக்கில் இருக்கும்போதே உங்களோட கேமரா வந்து ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து லாக் ஸ்க்ரீன் அண்டு பாஸ்வேர்டுன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க.
அதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் கேமரா அப்படின்னு இருக்கும். ப்ரெஸ் வால்யூம் டவுன் பட்டன் ட்வைஸ் டு லான்ச் கேமரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஷன் தான் அது, அதை எனேபிள் பண்ணிக்கங்க. அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் லாக்கில் இருக்கும்போதே நீங்கள் வந்து வால்யூம் டவுன் பட்டனை ரெண்டு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கேமரா வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மொபைலை வந்து லாக் பண்ணிக்கிறேன். இப்போ லாக் பண்ணிவிட்டு நான் பவர் பட்டன் அமுத்தாமல் வால்யூம் டவுன் பட்டன் வந்து ரெண்டு டைம் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், வால்யூம் டவுன் பட்டனை வந்து ரெண்டு டைம் ப்ரெஸ் பண்ணோன்னே வந்து கேமரா ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் இது ஒரு ஃபியூச்சரு. நெக்ஸ்ட் இருக்கிற ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் வந்து லாக்கில் இருக்கும்போது பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிறதுக்கு விட வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களோட வால்யூம் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களோட மொபைல் வந்து ஆன் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, லாக் ஸ்க்ரீனில் வால்பேப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வால்பேப்பர் வந்து வேறு வேறு இது மாறிக்கும். இது நீங்கள் எனேபிள் பண்ணோன்னே வந்து உங்களோட டைமிங் கேட்கும், எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்கா உங்களோட வால்பேப்பர் வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்னு கேட்கும். இதில் வந்து நீங்கள் எந்த டைமிங் கொடுக்குறீங்களோ அந்த டைமிங்க்கு தகுந்த மாதிரி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லாக் ஸ்க்ரீனில் இருக்கிற வால்பேப்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நிறையா ஃபியூச்சர் வந்து MIUI 9.5 வந்து இருக்குது. இந்த ஃபியூச்சரெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.